ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து ஆஃப்டர் லாங் 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 டேஸ் எகோ வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறேன். ஏன்னா வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலை நிலைக்கனால வீடியோ போட முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, வீடியோ போடுங்க ப்ரோ, கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, பட் கொஞ்சம் ஒர்க்குன்னு நிலைக்கனால போட முடியல. இனிமேல் கண்டிப்பாக வந்து எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதில் இன்னொருத்தர் வந்து கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், பட் அவர் யாருன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏர்னிங் ஆப்பை பற்றி ஃபுல்லாக கண்டினியூஸாக போடுங்க அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். அதாவது இப்போ தான் ஒர்க்குன்னு சொன்னதுக்கும் வந்து என்னால் ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்க முடியல. இப்போ ஏர்னிங் ஆப்பை பார்க்குறோன்னா அதை வந்து பார்த்து நம்ம வெரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து நான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம எதோ ஒன்று எடுத்தோங்க ஒருத்தன்னு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. சப்போஸ் அது வந்து ஃபேக்காக இருக்கலாம். நான் உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாம் கண்டிப்பாக காட்டி ஆகணும். நான் கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் வந்து அந்த மாதிரி ஆப்ஸ் எதுனா வெரிஃபை பண்ணிவிட்டு வெப்சைட்டு ஆப்ஸ் இருந்தால் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று தரேன். அது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு, யாரும் ஜாயின் பண்ணலை, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்னால் யூடியூப்பில் வீடியோ போட முடியல, ஏர்னிங் ஆப்பை பற்றி மட்டும் தான் அதில் போட போகிறேன், என்னால் யூடியூப்பில் வீடியோ போட முடியலனாலையும் அதில் வந்து நான் வந்து லிங்க் இருந்தால் நான் ஷேர் பண்ணிடுறேன், அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் வந்துடும், அதில் வந்து அட்மின் மட்டும்தான் நான் வந்து இது மெசேஜ் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருப்பேன். ஏன்னா சும்மா கச கசன்னு மெசேஜ் வந்துட்டு இருந்தால் அது வந்து செட் ஆகாது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஒரே ஒரு லிங்க் வந்தாலையும் அது வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசம் தான் அந்த குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மற்ற குரூப்லாம் இருப்போம், சும்மா ஒரு 10-15 மெசேஜ் வந்துகிட்டே இருந்தோம்னா நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவோம். அதே ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு மெசேஜ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் அதை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு தான் நான் போடுவேன். லேட் ஆனாலையும் கண்டிப்பாக அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் போடுவேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை ஜாயின் பண்ண தேவையில்லை. அண்டு வளவலன்னு பேச தேவையில்லை. இந்த இதிலே நான் இன்ட்ரடக்ஷன்லேயே நான் சொல்லிடுறேன் இது எதை பற்றியான வீடியோ அப்படின்ட்டு. இந்த வீடியோ என்னென்னா, இப்போ நம்ம ரேஷன் கடைக்கு நார்மலாக போய் நம்ம வந்து திங்ஸ் வாங்கணும்னா நம்ம இப்போ ஒரு நாள் ரேஷன் கடைக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், அதாவது என்னென்ன இருக்குது, கடை இருக்கா அப்படின்ட்டு நம்ம வந்து ரேஷன் கடைக்காருக்கு ஃபோன் பண்ணி கேட்போம். அப்படி இல்லையா நம்ம டைரெக்டாக போயிட்டு அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்போம். ஆனால் இதில் இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் இருந்தே நம்ம மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைலில் கடையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது, கடை எந்த டைமில் ஓப்பனிங்கில் இருக்குது அப்படின்றத வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம இதில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். இதை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் என்ன எதுன்றதை வந்து நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள், இன்னும் நான் எப்படி இன்னும் வேறு ஏதாவது ஒரு இதாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு நிறைய ஒரு ஃபேமிலியாக இருந்தால் மட்டுமே எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்றது வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து நம்ம இந்த ஆப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணவுடனே மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பரை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் போட்டு இங்கே இருக்க கேப்சாவை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிடலாம். ஓகே டன். அடுத்து இது முக்கியமான என்னென்னா, இப்போ நம்ம இது ரேஷன் கடையில் வந்து எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்குமோ, அதாவது நம்ம கார்டுக்கு எந்த நம்பர் கொடுத்துருக்குமோ அது மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ வேறு நம்பரில் லாகின் பண்ணிங்கன்னா அது வந்து ஆகாது. ஓடிபி என்டர் பண்ணிடலாம். இப்போ இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட் கார்டு அட்டை செயல்படுத்துது, கடை சரக்கு இருப்புன்றதை வந்து நம்ம கடையில் வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத வந்து அங்கே வந்து பொருள் கொடுத்துருக்காங்க, இருக்கும் அளவு எவ்வளோ எவ்வளோ இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. இது அரிசியிலே வந்து நிறைய வித்தியாசமான அரிசிங்க இருக்குது. ஒரு ஒரு கார்டுக்கும் வந்து ஒரு அரிசி, இப்போ ஓஏபி வாங்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இப்போ ஒரு ஒருத்தருக்கும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அதுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய்ங்க, எல்லாமே என்னென்ன கடையில் ஸ்டாக் இருக்கோ அப்படி எல்லாமே வந்து இதில் வந்துடும். அண்டு வந்து இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ பில்லு வந்து மாற்றி போட்டாங்க,
அப்படின்னா அதை வந்து நீங்கள் இப்போ இந்த மாதம் வந்து நீங்கள் ஏதாவது சப்போஸ் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது வாங்கலை, ஆனால் பில்லில் வந்து ஆயில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். இந்த அவங்க வந்து கடையோடைய இது, அதாவது அவங்களுடைய எப்படி சொல்கிறதுனா ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பாங்கள்ல, அவங்களுடைய பேர் அவங்களுக்கு வந்து டைரெக்டாக நம்ம வந்து மெயில் அனுப்புகிற மாதிரி நம்ம வந்து போய் அதில் வந்து பண்ணலாம். அப்புறம் இதை வந்து நம்ம மாற்றுறதா இருந்தால் மாற்றி கேட்கலாம், உரிமம் விட்டு கொடுத்துதல், அதுக்கப்புறம் கடை வேலை நேரங்கள் என்னென்ன டைமிங்கில் வந்து ஓப்பனில் இருக்குது அப்படின்றத வந்து இதில் இருக்குது. அட்ரஸோடு கொடுத்துருக்காங்க, நம்ம கடை வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது அட்ரஸோடு இருக்குது. அப்புறம் இதில் வந்து பில்லும் நம்ம பார்க்கலாம், புகார் பதிவுகள் இதில் தான் வந்து மொத்த புகார் பதிவுகள் ஜீரோ, நான் எதுவும் பண்ணலை. இதில் நம்ம ஆல்ரெடி தான் முன்ன சொன்ன மாதிரி மெயில் அனுப்பினோம்னா நம்ம எத்தனை பண்ணியிருக்கோம், கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோமோ அதை வந்து இதில் வந்து கவுண்ட் ஆன் வந்து இதில் வந்துடும். பில்லுன்னு பார்த்தோம்னா இதில் தான் வந்து பில்லு இருக்குது. நம்ம டேட் வந்து சூஸ் பண்ணிடணும், எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வருஷத்தை எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு இருங்க, நான் செட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம், போன மாதம் போன மாதம் வாங்கலை, அதுக்கு முன்னாடி மாதம் என்னென்ன வாங்கியிருக்கு அப்படின்றத வந்து பில்லு நமக்கு வந்திருக்கு. டோட்டல் வந்து 81 ரூபா பில்லு வந்திருக்கு. அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணிக்கலாம் இன்னும் இதில் என்னென்ன இருக்குது அப்படி. என் விவரக்குறிப்பு, ஓ இது வந்து நம்ம கார்டோடைய டீட்டெயில்ஸ். ஆமாம், நம்ம கார்டோடைய டீட்டெயில்ஸும் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க. இல்லை கஸ்டமரும் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் டைரெக்டாக, குடும்ப தலைவர், இது எல்லாமே கார்டு டீட்டெயில்ஸ் தான். அப்புறம் வேறு என்ன இருக்குது இதில், உரிமம். ஓ இது வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர்த்துக்கு வந்து எவ்வளோ அளவு அப்படின்றத வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி, நம்ம வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு கடை ஓப்பனில் இருக்கா என்னன்றதை பார்ப்போம், அதை வந்து நம்ம மொபைல்லே பார்த்துட்டு நம்ம வந்து கடைக்கு போய் வாங்கிக்கலாம். அண்டு சும்மா ஃபோன் பண்ணி அவங்க சப்போஸ் சில டைமில் எடுப்பாங்க, சில டைமில் வந்து எடுக்க மாட்டாங்க, ஏதாவது டென்ஷனில் இருப்பாங்க எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சமயத்தில் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்டு வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, இது வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து அன்சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நிறைய பேர் வந்து வீடியோவை பார்க்குறீங்க, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பண்ணதுனால உங்களுக்கும் யூஸ்ஃபுல், அதாவது இப்போ ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு அது நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, டாடா பாய், பேசியும் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.